பிக் பாஸ் ஷோ கமல்ஹாசன் சார் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் பண்ண பெரிய தப்பு என்னன்னா, மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்காம அவரே தன் எடுத்த டிசிஷன் தான் கரெக்டானதுன்னு சொல்லிட்டு அதை ஜஸ்டிஃபை பண்ணி அதுல நின்னது. ரெண்டாவது, ஜனநாயகத்தை நோக்கி தான் இந்த கேம் ஷோவே நகருது. அப்படி இருக்கும்போது மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு ஸ்ட்ராங்கா அதை உள்வாங்கின ஹோஸ்ட் அதை ஒரு கேள்விகளா அமைச்சு அதை வந்து கண்டஸ்டன்ஸ் கிட்ட கேட்க தவறிட்டா ஃப்ரஸ்ட்ரேஷன் மக்களுக்கு இடையில உண்டாகும் சொல்லிட்டு அவங்க ஏழாவது சீசன்ல கணிக்கல. எட்டாவது சீசன் ஆரம்பிக்கும் போது விஜய் சேதுபதிக்கு எட்டாவது ஒரு விஷயம் என்னன்னா, இது சாதாரண ஆடியன்ஸ் இல்ல, அதாவது முத முதல்ல ஒரு கேம் ஷோ பார்க்கும் போது என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டி மட்டும் இருக்காது, ஏற்கனவே ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கும், இவங்க என்னதான் செய்ய போறாங்க, இவங்களாவது நல்லது செய்வாங்களான்னு சொல்ற பயங்கரமான இமோஷனல் ஃப்ரஸ்ட்ரேஷனோட இருந்த மக்கள் தான் ஆடியன்ஸா இருக்காங்க. அப்போ பழைய ஹோஸ்ட் செஞ்ச தப்புகளை நம்ம செய்யக்கூடாது, புது ஹோஸ்டா இருக்கிற நம்மளுக்கு என்ன வீக்னஸ் அவர் பயங்கரமா அனலைஸ் பண்ணிருக்கணும். இதுல அனலைஸ் பண்ணிருக்கணும்னு நான் சொன்னது என்ன, கமல் சார் இருந்த ஆளுமை. ஒரு ஹோஸ்டா இருக்கும் போது கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ஹோஸ்ட பார்த்து பயப்படணும், பயங்கரமா ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அந்த லெவல்ல ரெஸ்பெக்ட் ஏன் வந்ததுன்னா, கமல் சார் அவ்வளவு வருஷம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்த அவருடைய ஆளுமை, பிளஸ் ஆஸ் அ ஹியூமன் பீங் அவர் நிறைய விஷயங்களை வந்து தட்டி கேட்டவர் அவர் ரியல் லைஃப்லயே. அதனால உள்ள இருக்கிற மக்களுக்கு, அதாவது கண்டஸ்டன்ஸுக்கு, அவரை பார்த்தா பயங்கரமா கிடுகிடுத்து போவாங்க, நடுங்கி போவாங்க. பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிற கண்டஸ்டன்ஸ் லைக் வனிதா விஜயகுமார் எல்லாம் கூட உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் கிட்ட கியாமியான் கத்துவாங்க, எதிர்வாங்களே தவிர, வீக்கெண்ட் வரும்போது எல்லாரும் பம்மி ஒரு லெவல் ஆன பாடி லாங்குவேஜ் கட்டி சார் பேசும்போது எதுவும் பேசக்கூடாது, ஒரு டெக்கோரத்தை மெயின்டைன் பண்ணாங்க. ஆனா விஜய் சேதுபதி சாருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும், சேயிங் தட் உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் கமல் சாருக்கு கொடுத்த மரியாதையை நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்கன்ட்டு. அப்படி மரியாதை கொடுக்க மாட்டாங்கன்னு இவர் அனுமானிச்சாதான் ஸ்டார்டிங்லேயே ஒரு வகையான ஃபார்ம் ஃபுட்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு ஃபார்மா ஒரு ஆளுமையையும் ஒரு பாடி லாங்குவேஜ்லையும் ஒரு கோபமாகவும் கூட காமிச்சிருக்கலாம். ஏன்னா இவங்க எல்லாம் ஏதாவது ஒரு வார்த்தை ஜாலம் பேசி பூசி முழுகிற டைப் ஆஃப் ஆட்கள்னா அவர் ஃபர்ஸ்ட் வீக்லேயே கண்டுபிடிச்சிட்டாரு. அப்படி இருக்கும்போது பயங்கரமான டாமினன்ஸை காட்ட தவறினாலேயே உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் இவரை மதிக்காமலே போன மாதிரி கூட ஆயிடுச்சு. ஏற்கனவே போன ஹோஸ்டுக்குள்ள ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்ததால இவர் ஒழுங்கா செய்யாத காரணத்தினால ஃப்ரஸ்ட்ரேஷன் இரட்டிப்பு ஜாஸ்தி ஆகிறதுக்கு சான்ஸ் ஆகும் சொல்லிட்டு இவர் நோட்டும் பண்ணல. போன வாரம் இந்த வாரம் நடந்த வீக்கெண்ட் எபிசோட பொறுத்த வரைக்கும் இவர் எந்த ஷோல இருக்கிற ஹைலைட்டட் ஃபைட்டு பிரச்சனைகளை அவர் ஒழுங்கா பார்த்துட்டு வராம தான் வந்து ஹோஸ்ட் பண்றாருங்கிற விஷயம் வந்து நல்லா வெளிச்சம் காட்டின மாதிரி தெரிஞ்சு போச்சு. இதுல இன்னொரு பெரிய தப்பு என்னன்னா, மக்களுக்கு இடையில அவர் வந்து பழைய ஹோஸ்ட் தப்பா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கன்சர்ன்டா இல்லாம தானே அனுப்பிச்சாங்க, அதனால நம்ம ரொம்ப கன்சர்ன காட்டுவோம் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது ஒழுங்கான மக்களுடைய பிரதிநிதியான்னு தெரியல. அது ஃப்ரண்ட்ல வீக்கெண்ட் எபிசோட்ல நடக்கிற ஆடியன்ஸ் கிட்ட என்னலாம் நான் கேள்வி கேட்கலாம் இவர் கேக்குறது, என்ன ஒரு வாரம் நீங்க கேள்வி கேக்குற அளவுக்கு பிரிப்பேரே பண்ணல இல்லையா உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட அப்படினு இவரோட சின்சியரிட்டியை க்வெஸ்சன் பண்ற அளவுக்கு நடந்துட்ட மாதிரி இருந்தது. இரண்டாவது, உள்ள இருந்த ஆடியன்ஸ் ஒழுங்கான கேள்விகள் கேக்குறாங்களான்னு யோசிக்கிறதுக்கு அது ஜெனுவினான ஆடியன்ஸா, ஜெனுவினான ஆடியன்ஸோட ஒரு பிரதிநிதியை தான் வந்து ஆடியன்ஸா கூட்டிட்டு போறாங்களான்னு சந்தேகமா இருக்கு. ஏன்னா பயங்கரமா இமேஜ் ஷேமிங், பாடி ஷேமிங், கேரக்டர் ஷேமிங், ஏன் விஜய் சேதுபதியே தப்பா அக்யூஸ் பண்ற மாதிரி எல்லாம் போன வாட்டி நடந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தட்டி கேட்பாருன்னு பார்த்தானா, சின்ன சின்ன விஷயங்களை தான் ஆடியன்ஸே கேள்வியா கேட்கறாங்க. அப்ப இவங்க தான் உண்மையான ஆடியன்ஸானு நம்மளுக்கே சந்தேகம் தோணும். அந்த சந்தேகத்தோட விஜய் சேதுபதி சாரும் ஒழுங்கான கேள்வியை கேட்காம போனனால இந்த வாரம் ஒரு பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன் குவியலுக்கு காரணமா ஆயிட்டாங்க எல்லா பிபி ஆடியன்ஸ் இன்க்ளூடிங் மீ. உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க என்ன ஃப்ரஸ்ட்ரேஷன் அடைஞ்சீங்கன்னு நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோஸ்ட்னு வரும்போது ஒரு 10 விஷயங்கள் தவறாக நடந்திருக்கும். ஆனா அந்த 10 விஷயங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 7-ல் இருந்து ஒரு 8 விஷயங்களை வந்து ஹோஸ்ட் வந்து கேட்டாதான் மக்கள் கிடையில ஃப்ரஸ்ட்ரேஷன் குறையும். 7 சீசன் மட்டும் விட்டுருவோமே, 6 சீசன் வரைக்கும் கமல் சார் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சீசன்ஸை பார்க்கலனாலும் உள்ள நடந்துட்டு இருந்த விஷயங்களை கரெக்டா வந்து அட்லீஸ்ட் 7-8 திங்ஸ் வந்து அவர் கேட்டுருவார். ஆனா 1-2 விஷயம் தான் மிஸ் ஆகும். அந்த 1-2 விஷயம் மிஸ் ஆகிறதே மக்கள் கிடையில சின்ன சின்ன ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் உண்டாகிறத நம்மளே பார்த்திருக்கோம். ஆனா விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் 10 விஷயம் பெருசா நடந்ததை விட்டுட்டு 2-3 விஷயம் ரொம்ப சொத்தையா சின்னதா நடந்திருக்கும்ல, அதை பிடிச்சி எடுத்து வச்சுட்டு அதை வந்து கேள்வி கேட்டது மக்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் அள்ளி தெளிச்சிருச்சு. இதுல குறிப்பிட்டு இன்னும் சொல்லணும்னா அவர் கொடுக்கற வகையான சலுகைகள் டு சர்டன் பீப்புள். இவர் வந்து சாச்சனாக்கு கொடுக்கற சலுகையை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. நீ வேணா நான் டாடி கூட கூட்டுக்கலாம்னு அவர் சொன்னது ரொம்ப அநியாயமான ஒரு விஷயம். ஒரு கேம் ஷோன்னு வரும்போது மக்கள் வந்து கண்டஸ்டன்ட் ஹோஸ்ட்னு பாத்துட்டு இருக்கும் போது அவர் பாட்டுக்கு ஒரு பொண்ணை வந்து என்னை அப்பான்னு கூப்பிடுன்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்தா பாக்குற மக்கள் நம்ம எல்லாம் வந்து லூசா. ஒரு அப்பாவுன்னு ஒரு ஆள் இருந்தானா ஒரு பொண்ணு பெரிய காம்படிஷன்ல இருந்தா கூட the rule of a competition is the father should not judge a child. அந்த ரத்த சம்பந்தத்தோட இருக்கிறவங்க போலீஸ்லயோ ஒரு கேஸ் நடக்குதுன்னா ரத்த சம்பந்தப்பட்ட ஒரு ஆளுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அந்த போலீஸ் கேஸ் ஆனா கூட அந்த போலீஸ்க்கும் அந்த ஃபேமிலிக்கும் ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருந்தா அவங்க வந்து அவங்க கிட்ட ரொம்ப இமோஷனலா கனெக்ட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த கேஸை வந்து எடுத்துக்க விட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது சேம் அப்ளைஸ் டு ஸ்போர்ட்ஸ். அப்படி இருக்கும்போது உறவு இருக்கும் போதே அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது உறவை வந்து ஒரு கேம் ஷோல இது இந்த பொண்ணுக்கு நான் அப்பா மாதிரின்னு ஒரு ரிலேஷன்ஷிப் இவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணது ரியலி வெரி பேட். அடுத்ததாவது இந்த கேம் ஷோவையே பார்த்தானா இந்த சீசன்ல பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்னு பிரிச்சிருக்காங்க. அப்படி பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்னு பிரிக்கும் போதே வெளா
விளையாடுற தன்மை வந்து வேறு லெவலில் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன் சேலஞ்சிங்காக இருக்கும்னா, ஒரு இந்த செவன் சீசன் வரைக்கும் இண்டிவிஜுவாலிட்டியை விட்டு கொடுக்காம ஒரு ஒரு பிளேயரும் விளையாடிருப்பாங்க. அது வந்து செவன் சீசனில் வந்து விஷ்ணுவாகட்டும், மாயாவாகட்டும், பூர்ணிமாவாகட்டும், பிரதீப் ஆகட்டும், அர்ச்சனாவாகட்டும், யாருமே தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியை விட்டு கொடுக்காத அளவுக்கு இண்டிவிஜுவல் பிளேயர்ஸாக விளையாடுவாங்க. ஆனால் ரெண்டு டீமாக பிரிக்கும் போது இங்கே வந்து ஒரு டீம் பிளேயராகவும் வந்து செயல்படணும், அந்த டீமுக்கும் விசுவாசமாக இருக்கணும், அதே சமயத்தில் தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டிக்கும் விசுவாசமாக இருக்கணும். இதை வந்து உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ட் சுத்தமாக புரிஞ்சிக்கவே இல்லை. இவங்களை புரிய வைக்கிறதுக்கு எந்த இனிஷியேட்டிவும் ஹோஸ்ட்டும் எடுக்கலை. ஒரு கேம் ஷோவில் ஒரு ஸ்டாஸ்க்னு வந்துருச்சுன்னா, அதாவது பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் டாஸ்க் வந்தால், அந்த டைமில் டீம் ஒர்க்கோட செயல்படணுமே தவிர உள்ளே இருக்கிற தன்னுடைய டீம்மேட்ஸை தன்னுடைய ஃப்ரெண்டு மாதிரி பாவிச்சு அவங்க கிட்ட இண்டிவிஜுவலிஸ்டிக்காக விசுவாசம் காட்ட ஆரம்பித்தாங்க உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ். அப்படி விசுவாசம் காட்டினா கேமில் சுத்தமாக சுவாரஸ்யம் இருக்காது. ஒரு பையனுக்கு இன்னொரு பையன் தப்பு செய்யறான்னு தெரிஞ்சுமே அதை விசுவாசங்கிற பேரில் அவன் செய்கிற தப்பாக சுட்டி காட்டுறதில்ல. இப்போ பயங்கரமாக ஓப்பனாக தன்னை பற்றி ரொம்ப இண்டிவிஜுவலிஸ்டிக் பிளேயர்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுற ஆட்களையே எடுத்துப்போமே, ஜாக்லின் முத்து. இந்த முத்துவே நீங்க எடுத்துக்கங்க, பாய்ஸ் கடையில அநியாயம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே பச்சையா தெரிஞ்சாலும் விஷால் மாதிரி ஆட்கள் அவர் டைரக்டா போய் விஷால திட்டுறது இல்லை. ஏன்னா டீம்மேட்ல அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. இப்போ இண்டிவிஜுவல் கேம்னு தான் ஆடணும் இந்த கேம், ஆனா டீம்னு டீம் ஒர்க் வச்சு வர காம்படிஷன்ஸ் வர டாஸ்க் மட்டும்தான் டீமா அதை அணுகணுமே தவிர, இதை வந்து இதுக்கு அந்த அந்த பெல் அடிக்கிறாங்க இல்லையா, அந்த டாஸ்க் முடிக்கிற போது அந்த பெல் அடிக்கிறாங்களா, அந்த பெல் அடிக்கும் போது தான் ஒரு டீம் பிளேயருங்கிற தாட் ப்ராசஸ் மாறிட்டு அவங்க இண்டிவிஜுவலா மாறணும். ஆனா இது வந்து ரொம்ப ஒரு ட்ரிக்கியான சிச்சுவேஷன். எப்போ வந்து தன்னுடைய மனசுக்குள்ள அந்த ஆன் ஆஃப் பட்டன் அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும் செவன் சீசன் வரைக்கும், அது அவங்களுக்கு அது தேவையில்லை. தேவர் ஆல்ரெடி இண்டிவிஜுவலிஸ்டிக் பீப்புள். அப்போ இண்டிவிஜுவலிஸ்டிக் பீப்புள் இருக்கிறனால ஒரு ஒரு தனித்துவம் இருக்கிறனால நிறைய ஜெனுவினான சண்டைகள் நடக்கும், ஜெனுவினான கண்டென்ட் நடக்கும், மோர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மோர் டிபேட்ஸ் நடக்கும். வந்து தேவையில்லாமல் இது வெளியில் தெரியக்கூடாது, நான் வந்து நீ பண்ண தப்ப வெளியில் தெரியாத அளவுக்கு அதை பாதுகாக்கிறேன், நீ பண்ணுற தப்புன்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள் நடக்காது. எல்லாரும் பகிரங்கமாக மற்றவங்களை வந்து தாக்குவாங்க. அப்போது தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம மேக்ஸிமம் தப்பு செய்யாமல் மற்றவனை தப்பு செய்யறான்னு கண்டுபிடிச்சி அதை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வரணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் இந்த சீசனில் என்னமோ டீம் ஒர்க்குங்கிற பேரில் அவனை விட்டு கொடுக்காம விசுவாசத்தை காட்டி அவன் செய்கிற தப்பை ஒழுங்காக வந்து வெளியில வந்து சொல்லவும் மாட்டேங்கிறாங்க டீம்மேட்ஸ். இதுவே ஒரு வகையான ரொம்ப ஒரு வீக்கான பிளே போறதுக்கு ஒரு காரணமாவே ஆயிடுச்சு. இரண்டாவது, ஜெண்டர் லெவல்லே பாய்ஸை தனியாக கேர்ள்ஸை தனியாக பிரிச்சானா பெரிய அளவில் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உருவாகாது. மக்கள் வந்து ஒரு சொசைட்டியில் நம்ம எப்படி ஃபங்க்ஷன் ஆகிறோம், எல்லாரும் ஒன்று சேர்ந்து தானே ஃபங்க்ஷன் ஆகிறோம், காலேஜஸ், ஸ்கூல்ஸ், ஆஃபீஸஸ், கவர்மெண்ட் ஏஜென்சி, பாலிடிக்ஸ், ஏன் சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் கூட எல்லாமே கலந்து தான் நம்ம வந்து ஒரு 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 கம்யூனிட்டியாக வாழ்கிறோம். அப்படி இருக்கும்போதே நிதர்சன வாழ்க்கையிலேயே எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்வுகள் நடக்குது, எவ்வளோ ஸ்டோரிஸ் நடக்குது, அதில் ஒரு ஈர்ப்பு கிரியேட் ஆகுது இல்லையா, அது வந்து இந்த இடத்துல டோட்டலாக ஃபெயில் ஆயிடுச்சு. பிகாஸ் பாய்ஸ் கேர்ள்ஸ்னு பிரித்து வைக்கும் போதே அது ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் ஆகாமல் ரொம்ப சோராக, ரொம்ப போரிங்காக, ரொம்ப வந்து ஓல்ட் ஃபேஷன்டாக, பாய்ஸ் கிட்டத்தட்ட உள் வெளி உலகத்தில் வந்து பயங்கர மாடர்ன் தாட்ஸோடு இருந்தாலுமே இந்த பிபி செட்டுக்குள்ளே வந்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு கர்நாடகமான ஒரு தாட் ப்ராசஸ், கலாச்சாரங்கிற பேரில் பூமர் மாதிரி நடந்துக்கிறாங்க சில பாய்ஸ். அதே சமயத்தில் கேர்ள்ஸுக்கு இடையிலுமே கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் கம்பீட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸே கிடைக்காம பாய்ஸோட கம்பீட் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சுட்டு எந்த ஃபிசிக்கல் டாஸ்க் வச்சாலும் நம்மளால் வந்து ஒரு டீமாக வின் பண்ண முடியாது. ஒரு டீமில் கேர்ள்ஸ் பாய்ஸ்னு சேர்ந்து சேர்ந்து இருந்தாங்கன்னா ரெண்டு டீம் இடையில சண்டைன்னு வரும்போது பயங்கர சுவாரஸ்யமான சண்டைகள் வரும். இப்போ கேர்ள்ஸ் பாய்ஸ்னு தனித்தனியாக வச்சு ஒரு டீமாக சேர்த்து ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் அனுப்பிச்சா அதை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மக்களுக்கு தெரிஞ்சிடும், ஃபிசிக்கல் டாஸ்க்காக நிச்சயமாக பாய்ஸ் தான் வின் பண்ணுவாங்க, ஓ மென்டல் டாஸ்க்காக நிச்சயமாக கேர்ள்ஸ் தான் வின் பண்ணுவாங்க, அதி கூத்த மாதிரி ஒன்று ரெண்டு பாய்ஸ் வின் பண்ணுவாங்களா இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை வந்து ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணும்போது எங்க சுவாரஸ்யம் இருக்க போகுது? இதெல்லாம் தான் இந்த கேம் ஷோ நிச்சயமா ஃபெயில் ஆகிறதுக்கு பல சான்சஸ் இருக்கு. அதுக்கு அதாவது இந்த கேம் ஷோ ஃபெயில் ஆகிறதுக்கு பல குணாதிசயங்கள் இருக்கிறதுன்னு நம்ம ப்ரூவ் பண்றதுக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கும் பாயிண்ட்ஸ் நம்ம கொடுக்க தேவையில்லைங்க. பிக் பாஸ் டீம், ஹோஸ்ட், உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அஸ் ஆஃப் இந்த நிலைமை மாறா ஒழிய, இல்லாட்டி ஹோஸ்ட் இந்த விஷயங்களை நுணுக்கங்களை புரிஞ்சிக்காம இருந்தா ஒழிய இந்த கேம் ஷோ இன்ட்ரெஸ்டிங் ஆகிறதுக்கு தேர் இஸ் நோ அதர் ஹோப். ஆஸ் அ பிபி வியூவர், பிபி பார்க்குற ஆடியன்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த சில ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் உங்களுக்கும் வந்துச்சா, இல்லாட்டி உங்களுக்கு இதை தவிர நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருந்தது, நான் இதை மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சுனா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஐல் பி மோர் தேன் ஹாப்பி டு ரீட் யுவர் கமெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சவுனி மாமி சேனலை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கீழே இருக்கு இல்லையா ரெட் கலரில், அதை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டு வாட்ச் ஆல் த அப்டேட்ஸ். ஸோ டில் ஐ மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. இட்ஸ் பை ஃப்ரம் சவுனி மாமி, கைஸ் பை.